அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டிஎம்ஜே எஸ்எஸ்எஃப் டெய்லி ஒன் ஹதீஸ் கிளாஸ் நம்பர் 1775. மூன்று விடயங்கள். ஹதீஸின் அறிவிப்பாளர் சங்கைமிகு சையுதுனா அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அல்லாஹுவின் திருத்தூதர் ஆறுயிர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல்யௌமில் ஆகிரி ஃபல்யுக்ரிம் லைஃபா. எவரொருவர் அல்லாஹுவை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொள்கிறாரோ அவர் தன்னுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும். தன்னிடத்தில் வருகை தந்துள்ள அந்த விருந்தினரை அவன் கண்ணியப்படுத்தட்டும். இது இறை நம்பிக்கையாளனின் ஒரு பண்பு. வமன் கான யுமின் பில்லாஹி வல்யௌமில் ஆகிரி ஃபல்யஸ்வில் ரஹ்மா. எவர் ஒருவர் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டுள்ளாரோ அவர் தன்னுடைய குடும்ப உறவுகளை சேர்த்துக் கொள்ளட்டும். குடும்ப உறவுகளை சேர்த்துக் கொள்வதில் மிகப்பெரிய பரக்கத்துண்டு. அவனுடைய ஆயுள் நீளும் மறுமை நாளில். இந்த குடும்ப உறவு என்பது அவனுக்காக ஷஃபாத்தும் செய்யக்கூடிய நிலையிலாக இருக்கிறது என்றெல்லாம் நாம் பார்க்கலாம். வமங்கான யுமின் பில்லாஹி வல்யௌமில் ஆகிரி ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். எவர் ஒருவர் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டுள்ளாரோ, உண்மையான இறை நம்பிக்கையாளனாக அவன் இருக்கிறாரோ, அவர் பேசுவதாக இருந்தால் நன்மையை கூறட்டும் அல்லது வாயை மூடி இருக்கட்டும். வாயை திறப்பதென்றால் அவர் பேசுவதாக இருந்தால் அவருடைய நாக்கிலிருந்து நல்ல வார்த்தைகள் வரட்டும், கெட்ட வார்த்தைகள் வர வேண்டாம். அல்லது அவர் வாயை மூடிக்கொள்ளட்டும், அமைதியாக இருக்கட்டும். காரணம், நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இருக்கும் மலக்குமார்கள் எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவைகளை மறுமை நாளில் மீசான் என்னும் அந்த தராசில் எடை போடப்படும். அந்நேரத்தில் நம்முடைய வார்த்தைகள் என்னவெல்லாம் இருக்கும் என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு மணி நேரத்தில் ஒரு திக்கரையாவது நம்முடைய நாக்கிலிருந்து சொல்லுவதற்கு நாம் தயாராக வேண்டும். ஆக இந்த மூன்று விடயங்களையும் ஒரு இறை நம்பிக்கையாளன் அவனிடத்தில் இருக்க வேண்டிய பண்புகளாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா நம்மை எல்லோரையும் புரிந்து கொள்வானாக. அப்போ நாம் கவனிக்க வேண்டியது, விருந்தாளிகளை உபசரிப்பது, கண்ணியப்படுத்துவது; இரண்டு, குடும்ப உறவுகளை சேர்த்து கொள்வது; மூன்று, பேசுவதாக இருந்தால் அவன் எதையாவது சொல்ல வேண்டுமென்றால் நல்லதை மட்டும் சொல்லட்டும் அல்லது வாயை மூடி இருக்கட்டும். ஃபித்னா, குழப்பங்கள், ஃபசாதுகள் அவனை கொண்டு ஏற்பட வேண்டாம். இமாம் புகாரி அவர்கள் இந்த ஹதீஸை 6138வது ஹதீஸாக பதிவு செய்திருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.